ஹலோ ஹாய், குட் மார்னிங், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். ஹாப்பி கிச்சனில் இன்றைக்கி மாங்காய் தொக்கு போட போகிறோம். ரெண்டு மாங்காவை வந்து நான் பீல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்காய் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் காய்ச்சதுன்னு இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததுன்னு கொடுத்தாங்க. ஸோ அதை நான் பீல் பண்ணிவிட்டு அதோடய ஸ்கின்னை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி தாளிக்கலாம், தொக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஒரு வாணலி வச்சுருக்கேன், அகலமான வாணலி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய், ஊறுகாய்க்கு மட்டும் எப்போதுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. நார்த் இண்டியன்ஸ் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா 2 டேபிள் ஸ்பூன் முதல்ல விட்டுக்கிறேன், அப்புறமா கண்டிப்பாக நம்மளுக்கு எண்ணெய் தேவையாக இருக்கும். ஸோ அது தெளிக்குங்கனால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வெறும் கடுகு மாத்திரம் 1 டீஸ்பூன் தாளிச்சுண்டு நான் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து அந்த கிரேட் பண்ணி வச்சுட்டுருக்கிற மாங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேகணும். இதில் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டர்மரிக் போட்டுக்கிறேன், தட் இஸ் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி அண்ட் சால்ட். சால்ட்டு போடும்போது அது தண்ணி விட்டுண்டு அந்த தண்ணியிலேயே அந்த மாங்காய் வந்து அழகாக வெந்து கொடுத்துக்கும். இதுக்கு வேறு எக்ஸ்டர்னல் வாட்டர் எதுவுமே நம்ம பிக்கிளுக்கு போடக்கூடாது. ஸோ இன்பிட்வீன் நம்ம கலரி 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 விடும்போது நான் காட்டுறேன் பாருங்க, அழகாக அது வாட்டர் அந்த சால்ட் போட்டோன்னா ஊஸ் அவுட் ஆகிட்டு அதுலேயே அது அழகாக வெந்துடும். கரெக்டாக ரவுண்ட் த கிளாக் ஒரு 10 நிமிஷம் வெந்தாச்சு. இந்த பாருங்க, வெந்தோன்னு இந்த மாதிரி தொக்கு மாதிரி நம்மளுக்கு சுருண்டுண்டு அழகாக வருது. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வேக விடணும். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, மூடவும் கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு டிப்பு. இந்த ஊறுகாய்க்கு அழகாக பாருங்கள் அந்த போட்டோ என்ன வெளியில் வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நான் இந்த 2 மாங்காய்க்கு தேவையான அளவு நான் காரம் போடுறேன். தட் இஸ் நான் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டேன். இது கொஞ்சம் காரமான மிளகா, அதனால 2.5 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு, ஏன்னா கருத்து போயிடும் அது, அதனால் 5 நிமிஷம் நல்லா இதை கலரி கொடுக்கணும். இந்த மாங்காய்க்கு எப்படி உப்புரப்பு போடணும் அப்படின்னா, அதோட புளிப்போட தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ மாங்காவை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. புளிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உப்புரப்பு நிறையா வேணும், புளிப்பு மீடியமாக இருந்ததுன்னா நார்மலாக போட்டுக்கலாம். வறுக்கிறதுக்கு மாங்காய் ஸ்பாயில் ஆகாமல் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, வெந்தயம் வந்து வாசனைக்கு, கடுகு வந்து அது பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ ட்ரை ஃப்ரை, ஒரு சின்ன தாளிக்கிற சட்டி எடுத்துட்டு அதில் நான் வந்து 2 டீஸ்பூன் ஆஃப் வெந்தயம் அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் கடுகை போட்டுண்டு நல்ல கடுகு அழகாக பொரியும். இங்கே பாருங்கோ, வெந்தயம் அழகாக செவக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் அதை நல்லா சிம்மில் வச்சுட்டு கருக்காமல் அதை இது பண்ணி இதை பவுடர் பண்ணி, இந்த பவுடரை வந்துட்டு நம்ம அந்த ஊறுகாய் மேலே நம்ம போட போகிறோம். எவ்வளோ அழகாக நம்ம போட்ட எண்ணெய் பிரிஞ்சுன்ருக்கு, பட் ஸ்டில் இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவை. ஏன்னா எண்ணெய் தான் வந்து ப்ரிசர்வேட்டிவ், நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து 2 டீஸ்பூன் ஆஃப் மேத்தி அண்ட் கடுகு பொடி நான் போடுறேன் இந்த ஊறுகாய்க்கு. போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை நல்லெண்ணெயை வந்து நான் ஊற்ற போகிறேன் இதுக்கு மேலே. இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு கம்மியாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, நல்ல ஒரு பழம் எலுமிச்சம்பழத்தை புஞ்சுண்டேன். எல்லோரும் கேட்கலாம், அடுப்பில் வச்சு எலுமிச்சம்பழத்தை புஞ்சுண்டே இல்லையா, ஆனால் கசக்குமான்னு, கசக்கவே கசக்காது, தாராளமாக புரிஞ்சுக்கலாம். நான் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன், ஏன்னா அந்த மாங்காயோட அந்த எலுமிச்சம்பழம் புளியரிச்சே ப்ரிசர்வேட்டிவ்க்கு ப்ரிசர்வேட்டிவும் ஆச்சு, நன்னாவும் இருக்கும். நம்மளோட மாங்காத்துக்கும் இப்போ ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தால் மாங்காய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு 2 டீஸ்பூன் ஆஃப் ஜாகரி, தட் இஸ் வெல்லம் ஆட் பண்ணுறேன் நான். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நான் இதை அணைச்சிட்டேன் இப்போ அடுப்பை, இப்போ வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு நிமிஷம், ஏன்னா அந்த வெல்லம் வந்து அந்த மாங்காயோட அந்த இலகும் போது அது இன்னும் டேஸ்ட் ருசியாக இருக்கும், வீணாகவும் போகாது. அதனால் ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த வெல்லத்தை போட்டுட்டு நான் வந்து இது பண்ணியாச்சு. நம்மளோட மாங்காய் தொக்கு இஸ் ரெடி, சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் ஃபார் கர்ட் ரைஸ். தேங்க்யூ.